ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது வயிற்று வலி அப்படின்னு காமனாக எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வயிற்று வலிங்கிறது எத்தனை பிரச்சனையினால எதனால் வருதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வயிற்று வலி. எப்படி தலைவலி இருக்கோ தலைவலின்னு மொத்தமாக சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியாமல் சாதாரணமாக தலைவலிச்சா தலைவலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைவலிக்கு எத்தனை பிரச்சனைகளால் என்னென்ன பிரச்சனைகளால் எப்படி எப்படி தலைவலி வருங்கிறது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அதை தெரிஞ்சு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டால் அது உடனே கெட்டுடும். தெரியாமலும் சில பேர் சில மருந்துகளை சாப்பிட்டு ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதனாலேயும் தப்பு இல்லை. நம்ம இயற்கை மருந்து எது சாப்பிட்டாலுமே அது தவறு கிடையாது, அதுக்கு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம உணவே மருந்து தான். அதெல்லாம் உணவாக சாப்பிட்றத மருந்தாக சாப்பிட்றோம், அவ்வளோதான். அதே போல் தான் இந்த வயிற்று வலிக்கும். வயிற்று வலி அஜீர்ணத்தினால் வலிக்கும், அல்லது சூடாயிட்டால் வலிக்கும், அல்லது பூச்சி இருந்தால் வலிக்கும். எத்தனை விதம் ஒன்று மாற்றி ஒன்று எத்தனையோ சொல்லலாம். வயிற்று பெருங்குடலில் புண்ணு இருக்கலாம், சிறுகுடலில் புண்ணு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகிற இடத்துல சதையெல்லாம் வீங்கியிருக்கலாம், அந்த இடத்துல புண்ணாயிருக்கலாம், அதனாலையும் வந்திருக்கலாம், வாய்ப்புண்ணு வந்திருக்கும், அதனாலையும் இருக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா நைட்டு ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் கண்ணு முழிச்சிங்கன்னா அதனால் கூட வயிற்று வலி வரும். வயிற்று வலி வரத்துக்கு நிறைய ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி முறையில் எந்த வயிற்று வலியாக இருந்தாலுமே சரி, முதல்ல உங்களுக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும் போது உடனே பெருசாக ஆரம்பிக்காது. இப்போ பித்தப்பை கல், கல்லீரல் கல், இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கல் சேர்ந்தாலும் வயிற்று வலி வரும். அது என்னங்கிறது அந்த வழியெல்லாம் வந்து நீங்கள் துடிப்பீங்க, உங்களால் அடக்கவே முடியாது. எகிரி எகிரி குதிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த வலி அந்த மாதிரி வரும். அது சம்மந்தப்பட்டதுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதே போல் நம்ம ஜீரணமாகாமல் வயிற்று வலிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசம் நம்ம உணர்வாளுக்கு தெரியும். பிரத்தியாருக்கு வயிற்று வலின்னு மொத்தமாக தான் சொல்ல முடியும். எங்கே வலிக்கிறதுன்னு கேட்பாங்க டாக்டர்ஸ்லாம். இங்கே வலிக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வலிக்கிறது கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, அவங்க தொட்டு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போது முதல்ல உங்களுக்கு வயிற்று வலிக்கிறது அப்படின்னு நீங்கள் உணரும் போது லேசாக தான் வலிக்கும். அப்போ நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூட மாட்டீங்க. அந்த மாதிரி டைமில் அந்த வயிற்று வலியை நீங்கள் அடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணிக்கலாம். என்னென்னா, சுடு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். பசு நெய்யாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தனையும் பிராண்டட் வருது. அந்த நெய்யை வாங்கி, ஆனால் நல்ல நெய்யாக இருக்கணும். அந்த பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக நெய் வைப்பாங்க, அதை வாங்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டு நெய்யை வாங்கி அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த சூட்டோடு அதில் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே இலகி வரும். இலகி வரும்போது உங்களுக்கு குடிக்கிற சூட்டில் நீங்கள் அதை சப்பனியும் குடிக்கலாம், தூக்கி குடித்தாலும் சரி. மொத்தத்தில் அதை குடிக்கும்போது உடனேயே அந்த வயிற்று வலி நின்றுடும். சில பேருக்கு என்ன ஆகும், இது சாப்பிட்ட கையோடு சில பேருக்கெல்லாம் அதாவது வாந்தி வர மாதிரி குமட்டின்ட்டு வாந்தி பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலும் அதுக்காக பயப்படாதீங்க. சில பேர் இதை குடித்ததுமே வயிற்று வலி சரியாயிடும். ரெண்டு தரம் யூரின் போவாங்க, அல்லது ஒரு தரம் மோஷன் போவாங்க, அதுலேயும் சரியாயிடும். அதனால் இதை பற்றி கவலையே பட வேண்டாம், இந்த மாதிரி சாப்பிடலாம். சில பேருக்கு நெய் பிடிக்காது. அப்படி நெய் பிடிக்காதவங்க நெய்யே சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிற்று வலி அடங்கிடும். அதே போல் வயிற்றை சுற்றி அந்த அதுவும் முக்கியமாக அந்த தொப்புள் குழி இருக்கணும், குழியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியம். அப்படி குழி இல்லாமல் மூடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தொப்பை ப்ரொஜெக்டடாகி வந்ததுனாலையோ, அல்லது வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாதோ இருந்தால் தான் அந்த மாதிரி தொப்பை மூடி இருக்கும். எப்பேற்பட்டவாளுக்குமே தொப்பை கொஞ்சம் உள்ளே போய் இருந்தால் தான் நல்லது, ஆரோக்கியம். அதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம வளர வளர கொஞ்ச நாளைக்கு தான் அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகுலாம் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போட ஆரம்பித்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். ஆனால் அவளுக்காக தெரியணும். ஆனால் அந்த 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அது தெரியாது. நம்ம தான் சொல்லித்தரணும் எப்படி இருக்குன்னு. அதாவது அவங்க குளிக்கும்போதோ அல்லது ஏதாவது பண்ணும்போதோ நம்ம ட்ரெஸ் மாற்றி கொடுக்கும்போதோ பார்க்கலாம், அப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 வயசுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு விளையாட்டாக சொல்லணும், தொப்பைன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி சுண்டு விரலை நீ விட்டேன்னா அதில் கிச்சு கிச்சு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு வயசாக அவங்களே பார்த்துப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட எல்லாரும் கூச்சப்பட்டுருக்காங்க. நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு என்ன வெக்கம், அதே போல் குழந்தைகள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிறதுக்குலாம் என்ன வெக்கம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் பெருசாக யாரோ தெரியாத முகம் தெரியாத ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறோம். ஆனால் டாக்டர்கிட்ட சொல்கிற கூட இப்போல்லாம் வெக்கப்படுறாங்க. அப்படி கிடையாது. டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய்யே சொல்லக்கூடாது, எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முறையில் டாக்டர்கிட்டையும் நம்ம சொன்னால் தான் அவங்க கரெக்டான வைத்தியத்தை பண்ண முடியும். வெக்கப்பட்டனெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகாத போது நம்ம அம்மா அப்பாட்டையோ நம்ம பெரியவா சின்ன வாழ்க்கையோ கேட்டுக்கிறதுல விளையாட்டாக பேசுகிறதுலையும்
வைக்கப்படக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம உடம்பு ரீதியே நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அது அதெல்லாம் நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நீ பெருசாக ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் கற்றுக்க வேண்டாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணும், காது கொடுத்து கேட்கணும், புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுவும் அந்த மாதிரிலாம் இப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொப்புளை சுற்றி இது எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். நான் பெரியவா இதெல்லாம் சின்னவாள்லாம் நீங்களாம் பார்க்குறையோ பார்க்கலையோ, ஆனால் பெரியவா பார்க்குறீங்க, நீங்களாம் சின்ன குழந்தைகள்கிட்டலாம் கண்டிப்பாக அதட்டி கூட சொல்லுங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, பாரு, இப்படிலாம் என்னை போல் எத்தனையோ பேர்லாம் எத்தனையோ விதங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு பார்த்து புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன்னா வருங்காலத்தில் மக்கள் தொகையும் ஜாஸ்தி, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் ஜாஸ்தி, பணம் காசு செலவும் ஜாஸ்தி. சம்பாதிக்கிற விதம் தெரியல, ஆனால் செலவு பண்ணுற விதம் நிறையா வருது. அதனால் இதெல்லாம் யோசிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. இப்போது இந்த தொப்புளை சுற்றியும் விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ தடவலாம். இதுக்கு நெய் தடக்கூடாது, விளக்கெண்ணெய் தடவலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிக்கலாம். அப்படி நீங்கள் தடவி வந்தாலும் இந்த வயிற்று வலி போயிடும். இது வச்சா இதெல்லாம் போக, அதுக்கு பிறகும் உங்களுக்கு வயிற்று வலிக்கிறதுனா ஒரு டம்ளர் வெந்நீர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பேக்கிங் பவுடர், அதாவது நம்ம சமையல் சோடா உப்புனு வச்சு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் பொழிஞ்சிடுங்க. பொழிஞ்சிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு தரம் குடிச்சிடுங்க. ஒரு தரம் குடித்த கையோடையே வலியெலாம் சரியாக போயிடும் கண்டிப்பாக. அப்படி போகலைனாலும் வலி கொஞ்சம் இருக்கா மாதிரி தோணுச்சுன்னா அடுத்த வேலைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வலி கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி நல்லெண்ணெய் தடவி வழக்கெண்ணெய்லாம் தடவின பிறகு வலியே கண்டிப்பாக இருக்காது. சாதாரண வலியாக இருந்தால் கண்டிப்பாக சரியாயிடும். அப்படியும் உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா அடுத்த வேலை ஒரு 2 hours 3 hours கழித்து திருப்பியும் இதே மாதிரியே போட்டு சாப்பிடுங்க. அப்படி இதில் போட்டு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலைன்னா மோரில் லெமனை பொழிஞ்சு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு, அதாவது கல்லுப்பை, கல்லுப்பை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட்டாக போட வேண்டாம், கல்லுப்பை பொடி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஒரு மூடி அளவுக்கு பொழிஞ்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி மோர் நல்லா தண்ணி, அதாவது ஒரு 2 spoon 3 spoon தயிர் போட்டு அதை தண்ணி ஸ்பூனை போட்டு கலக்கிட்டு அது நல்லா களைஞ்சு அப்படியே தயிர் வந்து பால் மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த மீதி இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த ஒரு டம்ளரில் தண்ணியை விட்டு அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தையும் பொழிஞ்சிட்டு நீங்கள் அதை சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிடும்போதும் இந்த வயிற்று வலி தானாகவே சரியாக போயிடும், ஒன்றுமே இருக்காது. இதுக்கு பிறகும் உங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கும் ஜீரணம் மாறுறதுக்கும் அந்த ஏப்பம், புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் 2 சீரகமும் 2 கல் உப்பும், அதாவது 2 சீரகம்னா ஒரு 1/2 spoon அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 1/2 spoon சீரகம், நல்ல சீரகமாக புதுசாக இருக்கிற சீரகமாக எடுத்துன்ட்டு அதில் ஒரு 2 கல் உப்பை அதையும் சேர்த்துன்ட்டு வாயில் போட்டு நல்லா அடக்கிக்கோங்க. இப்படியும் அப்படியுமா அடக்கி நான் அந்த எச்சலில் அதை ஊற விடுங்க. ஊற 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 உங்களுக்கு அந்த எச்சலே ஒரு டேஸ்ட்டாக மாறும். அந்த பிறகு அதை முழுங்குங்க. அப்படியே அது கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் கூட வாயிலே வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு பிறகு அந்த சீரகத்தையும் கொஞ்சம் தண்ணி போட்டு முழுங்கிடுங்க. இவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக எந்த வயிற்று வலியாக இருந்தாலுமே, எப்பேற்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலுமே அடங்கிடும். திருப்பியும் உங்களுக்கு அந்த வயிற்று வலி இதெல்லாம் அடங்கின பிறகும் திருப்பி வருதுன்னா அது எதனால் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு தான் அதுக்கான மருந்தை நம்ம எடுக்க முடியும். அது இப்போது பித்தக்கல்னால் வலிக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் வருதா, அல்லது யூரின் போகாமல் வலிக்கிறதா, அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதுலேயே அடங்கிடுத்துனா எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு இதில் பாருங்கள், எதுவுமே இல்லை. அதனால் இப்போ சாதாரணமாகவே சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கு போடுறவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா வெத்தலையே ஒரு மருந்து தான். அதனால் அந்த சுண்ணாம்பு போடுறதுனால சுண்ணாம்பு சத்தும் சேர்ந்துடும். அநேகமாக நீங்கள் பாருங்கள், வெத்தலைப்பாக்கு மற்றது போடக்கூடாது, வெத்தலைப்பாக்கு அந்த சுண்ணாம்பு தடவி போடுறத சொல்கிறேன். மற்ற விஷயங்களில் எத்தனையோ வெத்தலையெல்லாம் யூஸ் பண்ணி போடுறாங்க, அதெல்லாம் தப்பு. நான் அதெல்லாம் சொல்லவும் இல்லை, அதை ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம விருந்துக்கெலாம் போயிட்டு வரும்போது போட்டுக்கிறோம் இல்லையா, வாசலில் கொடுக்குறாங்க இல்லையா கல்யாண நாள்லெல்லாம் கூட, அந்த மாதிரி அந்த வெத்தலையை சொல்கிறேன். அந்த மாதிரி சுண்ணாம்பு தடவி வெத்தலை போடும்போது எதுக்காக கொடுக்குறாங்க இதெல்லாம், அதில் கூட பாருங்கள் பெரிஞ்சு
சீரகம் சக்கரை போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க, அதை ரெண்டு வாயில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம என்னத்தை ஆசை ஆசையாக நிறைய நிறைய முட்டை முட்டை சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும், நமக்கு வயிற்றில் எந்த ட்ரபிளும் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இதெல்லாம் உணர்ந்து இதே போல் சிம்பிளாக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வைத்தியத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்மளே நம்ம வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற அஞ்சல் பெட்டியில் இருக்கிறதையே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஈடு இணையே கிடையாது, நம்ம நல்லாவே இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நல்லா வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்யுங்க, நல்ல பயனை அடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.